யார் நீங்க? அண்ணி என்ன தெரியல? நான் தான் ராஜா. ராஜேந்திரன். ஓ. ராஜாவா? எங்க வந்த? நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்கங்கறது இன்னைக்கு தான் தெரிஞ்சது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்போ வந்து பாத்துるப்பே. எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அண்ணனை பார்க்கதா இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. சரி. இப்ப எதுக்கு வந்த? இப்ப இருக்குற இடம் தெரிஞ்சதும் அடிக்கடி வந்து பணம் வாங்கிக்கவா? அண்ணன் இந்த ஊர்ல இருக்குறதனால இப்ப பாக்குற வேலைய கூட விட்டுறலாம் தோணிருக்குமே. இல்ல அண்ணி. சத்தியமா உங்க கிட்ட பணம் வாங்குறதுக்கு உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நான் இங்க வரல. அண்ணனை பார்த்து நான் தான் அவருடைய தம்பியன் சொல்லி ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். உங்க அண்ணன் கால்ல நீ விழறதுக்கு முன்னாடி ஒரு முறை உன் முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டு வர கூடாது? சாதாரண டாக்ஸி டிரைவர், ஒரு பிரபலமான வக்கீல், அதுவும் கூடிய சீக்கிரமே ஜட்ஜ் ஆக போறவருடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் அவர் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கும் உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உண்மையிலேயே நீ உங்க அண்ணனுடைய கௌரவம் காப்பாத்தணும்னு நினைச்சா தப்பி தவறி கூட இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. தப்பு பண்ணிட்டே ராஜா, இத்தனை வருஷமா நீ யார பாக்கணும்னு துடியா துடிச்சுட்டு இருந்தியோ, அவரு உன் கண்ணு முன்னால் நிக்கும் போது அவர்கிட்ட நீ யாருன்னு சொல்ல வந்துட்டியப்பா? எப்படி சொல்ல முடியும்? அவர் இந்த நாட்டுக்கே பெரிய வக்கீல், அவர் தம்பி நானு படிக்காதவன், ஏபிசிடி கூட தெரியாத ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர். நான் இந்த நிலைமை இருக்குது அவர் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதுவும் இல்லாம அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசணும்னே புரியல. இப்போ கூட அவர் எப்படி இருக்கா தெரியுமாப்பா? சும்மா சும்மா சிங்க குட்டி மாதிரி இருக்காரு. அவரை பார்த்தா அவர் முகத்தை பார்த்துட்டே இருக்கும் போல் தோணும். அப்படின்னா வாழ்நாள் பூராவும் தள்ளி இருந்தே பார்க்க போறேன். கிட்ட போய் நீ யாருங்கிறது சொல்லவே போறதில்ல, அப்படித்தானே? இப்ப கூட நான் அவர்கிட்ட போய் நான் தான் உங்க தம்பின்னு சொன்னா அவர் கூடவே இருக்க சொல்லுவாரு. நிச்சயமா அது அவருக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா உங்க கூட இருக்கவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. இல்லாதவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மரியாதை இல்லப்பா. அதுக்குன்னு ஒரு நாள் வரும், என் தம்பியை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி எங்க நிலைமையும் அவங்க நிலைமையோட பெருசாகும் போது என் தம்பியை முன்னாலே கொண்டு போய் நிக்க வச்சு இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்ல. ராமநாதன் சார், பையனை பார்த்தா நம்ம கைக்கு அடக்கமா இருப்போம் போல தெரியுது. இவனை வச்சு நான் ஒரு பெரிய திட்டமே போட்டிருக்கேன். என்ன திட்டம் சார்? என் அண்ணன் பொண்ணு மஞ்சு இவ மேல உயிரியே வச்சிருக்கா. இவனையும் நம்ம கைகளை போட்டுக்கிட்டு அவளையும் இவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் நினைச்சதை சாதிச்சிருவேன். ஹாய் ஜூலி. ஆமா ராமுவ நம்ம வலையில விழ வச்சிட்டியா? ஏதோ ஃப்ரெண்ட்லியா பழகுறா. அவனை நம்ம வலையில விழ வைக்கிறது அவ்வளவு சாதாரணமா தெரியல. சரி, இந்த காரியத்தை நீ எப்படியா செஞ்சாலும் ராமநாதன் மஞ்சுவுக்கும் ராமுவுக்கும் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேதாசன லாரி டிரான்ஸ்போர்ட் கடத்தல் சாமான் கொண்டு போறதுக்கு பயன்படுத்தப்படும். அதை வச்சு ஐயா பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். முதலாளி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன, நம்ம மஞ்சு கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? ஆமா மிஸ்டர் ராமநாதன், நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மஞ்சுவுக்கு கல்யாணம் ஆயோ புருஷன் வீட்டுக்கு போயிட்டாருன்னா அவளை பிரிஞ்சு எப்படி இருக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல. அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துட்டா போது. இந்த காலத்துல அப்படி ஒரு பையன் கிடைப்பானா? அந்த வேலையை எங்கிட்ட விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், மஞ்சு அவனும் கூட ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படியா? மஞ்சு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஈக்குவல் ஏஜா இருந்தா சொல்லிருக்கோம். இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட போய்? பையன் கொஞ்சம் ஏழை, ஏழையா இருக்கிறதும் நமக்கு நல்லது. நாம கிழிச்ச கொட்ட அவன் தாண்டவே மாட்டான். என்ன இருந்தாலும் மஞ்சுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பாக்குறது நல்லதுதான். நம்பர் 5 4 7 1 7 1
உங்க தம்பி ராம சம்பந்தமா பேசிட்டு போலான்னு வந்தோம். நேத்து தான் அவரை நேரடியா பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஒரே பொண்ணு மஞ்சுவுக்கு உங்க தம்பியை மாப்பிள்ளை ஆக்கிடலாம்னு ஆசைப்படுறேன். அது சம்பந்தமா உங்க கூட தான் பேசணும்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க வந்தோம். நீங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க. என் வீட்டுக்கு வந்து என் தம்பியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கிறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். என் தம்பிய ஒரு நல்ல பிள்ளையா தான் நான் வளர்த்திருக்கேன். அஃப்கோர்ஸ். ஆனா சொல்லுங்க, எனக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயமா அதான் சொல்ல கொஞ்சம் கூச்சப்படுறார். மேனேஜருங்கிற முறையில நான் சொல்றேன், நிலம் நீச்சி தோட்டம் துறவு பங்களா கார் எடுபடி காட்கள் இப்படி வாழ்ந்துட்டு அவருடைய மக எப்படி வந்து இந்த வீட்டுல இருக்கும்னு ஃபீல் பண்றார். நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் என்னைய நான் வித்தாவது செஞ்சு கொடுப்பேன். நான் அதுக்கா சொல்ல ராஜா, எனக்கும் வயசாயிடுச்சு பாருங்க. ராமு கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிசினஸ் எல்லாம் அவரே எடுத்து நடத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு அவர் எங்க கூடவே இருந்துட்டாருன்னா எப்படி 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 அதாவது உங்க வீட்டோட மாப்பிள்ளையா? நீங்க சொல்ற நேரத்துல சாப்பிடலாம், சொல்ற இடத்துல தூங்கலாம், அப்படித்தானே? நல்லா இருக்கு. என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க சார். என் வாழ்க்கையில இது வரைக்கும் யாரும் என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினது இல்ல. நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே என் தம்பி, அவன் இந்த வீட்டுல கூட இல்ல சார், இங்க கூட இருக்கா. அவனை இங்கிருந்து பிரிக்கணும்னா என்ன கொன்னாத்தான் முடியும். ராஜா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நீங்க சரியா பேசலையே சார். பணத்தை விட்டறிஞ்சாத பாதாள வரைக்கும் பாயும். அதனால பணத்தை வீசி எறிஞ்சு நீங்க நினைச்சது சாதிக்கலாம் நீங்க வந்துட்டீங்க இல்ல. உங்க பணம் எட்டி பார்க்க முடியாத தூரத்திலயும் எங்களை மாதிரி சில பேர் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சார்? பரவாயில்ல, பெரிய மனுஷங்களா இருக்கீங்கன்னு மரியாதையா சொல்றேன். இங்க இருந்து போயிடுங்க. இல்லைங்க, இந்த விஷயத்துக்கு மட்டுமில்ல வேற எந்த விஷயத்துக்காகவும் என் வீட்டு வாசப்படியை நீங்க மிதிக்கிறது எனக்கு பிடிக்காது. நீங்க போலாம். முடியுமாடா, நான் படிக்காதவனா இருக்கலாம், ஆனா சுயமரியாதை உள்ளவன் சொல்லவருக்கு தெரியாம போச்சு. நம்ம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கிட்டே இருக்கு. ராமனுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நம்ம வீட்டை விட்டு ஒளி வரும்போது அடுத்தவளுக்கு சாப்பாடு கிடையாது, தூங்குறதுக்கு இவ்வளவு நிழல் கிடையாது, போட்டிருந்த துணியை விட்டா மாத்து துணி கிடையாது, இந்த உலகத்துல நமக்கு சொந்தம் சொல்லிக்க ஒரு உயிர் கிடையாது. ஆனா இன்னைக்கு நாம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம். பசின்னு வந்தா பத்து பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியும்டா. வாசத்தை தள்ளி கொட்டுற அப்பா இருக்காரு, தங்கச்சி ஃபரிதா இருக்கா, தம்பி அன்மர் இருக்கா, தாய் மாறி உடைச்ச கூட்ட லட்சுமி இருக்கு. நமக்கு வேற என்னடா வேணும்? என்னடா நான் பாட்டு பேசிட்டு போறேன், நீ சும்மா நிக்கிறிய? அண்ணே, நீங்க பேசினதுக்காக நான் வேணா சந்தோஷப்படலாம். ஏட்டுல இனிப்புன்னு எழுதிட்டு தின்னா அது இனிக்காது. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சொத்து சுகம் தானா தேடி வருது, ரொம்ப அபூர்வம். அந்த சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை அவன் பயன்படுத்திக்கலனா வாழ்க்கை பூரா ஏழையா இருந்துட வேண்டியதுதான். எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சது, ஆனா உங்களால எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. இன்னைக்கு என்னதான் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடினாலும் நாளைக்கு நானே செத்து போயிட்டா கூட என் கையிலயும் நாலு காசு இருந்தா தான் கூட பிறந்தவங்க கூட கொல்லி வைக்கிறதுக்கு வருவான். இல்லைனா நானும் அனாத பணமா போக வேண்டியதான். இதெல்லாம் படிச்சிருந்தா புரியும், படிக்காத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? முதலாளி. ஓ, நீயா முதலாளி? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன்.
சில நேரங்கள்ல யார்கிட்ட எது என்ன பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. நான் செஞ்ச தப்புக்காக என் தம்பி கஷ்டப்பட கூடாது, அதனால நானே நேரடியா வந்தேன். இந்த படிக்காத பேசல மனசுல வச்சுக்காதீங்க. என்னை முடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் தம்பிய உங்க மாப்பிள்ளைய ஏத்துக்கங்க. உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி? உன் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற உன் நினைப்பு இருக்கு பாரு. உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன். ராஜா, இந்த கல்யாணத்துக்கு நான் வருவனோ மாட்டனோ நினைச்சிருப்பேன்ல, தாழ்ந்து டயத்துக்கு வந்துட்டோம் பாத்தியா? நீங்க வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருக்க மாட்டேன். ஓகே சார், வாங்க. சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. பாதத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடி இல்லை. பாசைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும், திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு கூடு. கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. வக்கீல் சார் தான் நமக்கெல்லாம் பெரிய அண்ணா மாதிரி, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கடவுள் அனுகிரகத்தாலே நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கு இருக்கணும்.